எல்லாருக்கும் வணக்கம் லெக்ஷ்மி டி சேனலில் இன்றைக்கி ஒரு கருணக்கிழங்கு மசீல் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம் இது ரொம்ப ஹெல்தியானது வாங்க இந்த கருணக்கிழங்கு மசியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பிடி கருணக்கிழங்கு மசியல் பண்ணுறதுக்கு இந்த கருணக்கிழங்கு ஒரு கால் கிலோ கூட எடுத்துருக்கேன் கொஞ்சமாக இதை நல்லா தண்ணி விட்டு ஒரு மூணு நாலு தடவை நல்லா கழுவிடணும் ஏன்னா இதில் நிறைய மண் இருக்கும் இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு மூணு இல்லது நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம் கருணைக்கிழங்கு குக்கரில் மூணு விசில் விட்டு நல்லா இது மாதிரி வேக வச்சு எடுத்துடணும் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நடுவில் ரெண்டாக கீறி வச்சுக்கணும் ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சிடலாம் பூண்டு வந்து ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி கொஞ்சம் கருவேப்பிலை மிளகாய்த்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் காயம் கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஒரு கடாயில் ஒரு ரெண்டுலேருந்து நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் தான் இந்த கருணக்கிழங்கு மசியலுக்கு ரொம்ப நல்லது நாலு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு தாளிச்சிடலாம் கடுகு பொரிஞ்சதும் சோம்பு போட்டுடலாம் சோம்பு பொரிஞ்சாச்சு நீ வெங்காயம் வெங்காயம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா கொன்னிறமாக வதங்கியாச்சு அடுத்ததும் பூண்டு போட்டுடலாம் பூண்டு கொஞ்சம் வதக்கட்டும் பூண்டு கொஞ்சம் வதங்கி வச்சு எடுத்து தக்காளி போட்டுருவேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் இது கூடவே கருவேப்பிலையும் போட்டுருவேன் தக்காளி நல்லா வதங்கியாச்சு இதில் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் பொடி பெருங்காயத்தூள் இந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுலாம் இந்த மசாலா பொடியெல்லாம் ஒன்றா சேர்ந்து சுருண்டு வந்தாச்சு நீ நம்ம புளி எடுத்து வச்சுக்கல ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி புளியை கலக்கி வச்சிடலாம் அந்த புளி கரைசலில் இதில் ஊற்றிடலாம் ஒன்று அல்லது ஒன்றரை கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் புளி தண்ணி போது அந்த கருணக்கிழங்கு கசப்புத்தன்மை ஒரு மாதிரி காரல் மாதிரி இருக்கும் கருணக்கிழங்கு வந்து பொதுவாகவே தொண்டை அரிப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த புளியை ஊற்றும் போது அந்த காரத்தன்மையெல்லாம் இருக்காது ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றி வச்சு நீ தேவையான அளவு உப்பு போட்டு தான் கல் உப்பு போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் உப்பு இது கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கருணைக்கெழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்குவேன் நல்லா கொதித்ததும் இந்த மசியலை இதில் போட்டு நல்லா ஒன்று போல் கலக்கி எடுத்துட வேண்டியதான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது மூளைச்சூடு நோய் உள்ளவங்களுக்கும் மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த கருணைக்கிழங்கு மசியல் வாரத்தில் ஒரு மூணு நாளாவது வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியானது ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சா இது மாதிரி நல்லா கொதித்து வந்துடும் கொதித்து வச்சு இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்கில் இந்த அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கருணக்கிழங்கு மசித்ததை இதில் போட்டு நல்லா ஒன்று போல் கிளறி இது நல்லா சுருண்டு வரணும் உப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் வேணா இந்த சமயத்தில் உப்பு போட்டுக்கலாம் நல்ல குழம்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி இந்த கருணைக்கெழங்கு ஒன்று போல் சேர்த்து மசிச்சு விட்டுங்க நல்ல திக்காயிரும் லோ ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இது மாதிரி நல்ல திக்காக வந்துடும் சுருண்டு வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகணும் நல்லா ஒட்டாமல் வரணும் அதில் உள்ள எண்ணெயெல்லாம் அப்படி பிரிஞ்சு ஒட்டாமல் வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மசீரியல் மாதிரி வரும் இன்னும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுனா நல்லா ஒன்று போல் வெந்து வந்துடும் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்திருக்கு ஒட்டாமல் இருக்குது இதுதான் மசியலுக்கு சரியான பக்குவம் நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இல்லை கொத்தமல்லி எல்லாம் தூவி இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இது ரொம்ப ஈஸியான ஒரு கருணைக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுச்சு இது சாதத்தோடு வச்சு சாப்பிடலாம் தயிர் சாதத்துக்கு வேறு குழம்பே தேவையில்லை இந்த கருணக்கிழங்கு மசியல் இருந்தால் மட்டும் போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக பயில்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த கருணைக்கிழங்கு மசியல் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது தரும் நீ இதாக வேறு ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் சூப்பரான கருணைக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் புளிப்பு காரம் உப்பு எல்லாம் சேர்ந்துருக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம் காலை வேலைகளில் ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் இந்த கருணக்கிழங்கு மசியல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னென்னு மறக்காமல் லெக்ஷ்மி யூட்டி சேனலுக்கு எழுதுங்க லெக்ஷ்மி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அங்கே இருந்துட்டீங்க